ஹலெலூயா, பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த நல்ல நாளில், இந்த சண்டே ஆராதனையில் சென்ட் ஜான்ஸ் திருச்சபை, மந்தபடி உள்ள சென்ட் ஜான்ஸ் திருச்சபை மூலியமாக அடியேன் தினத்துது ராஜாவும் அன்பான என்னுடைய அன்பு மனைவி சகோதரி சாந்தி ராஜா இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனை ஆராதித்து இந்த லைவ் ப்ரோக்ராம் மூலியமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நாங்கள் அதிக சந்தோஷம் அடைகிறோம். நீங்கள்லாம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருப்பதே கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணிய நாள். இந்த நாளிலே மகிழ்ந்து கனி கூறும்படியாய் தேவன் விரும்புகிறார். என்னோடு கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அன்பு சகோதரர் அருணையா அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அன்பான சகோதரர் பாபு மயிலன் அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அன்பான சகோதரி ஹேமா அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் த லார்ட். அருணையா, அருண்குமார் ஐயா அவர்கள், என் திருச்சபை மக்கள் அநேகர் இந்த ஆன்லைனில் இணைந்து தேவனை மகிமைப்படுத்த நான் விரும்புகிறேன். இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் அநேகர் ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையில் இணைகிறீர்கள். அது மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இருந்து இந்த ஆராதனையை என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த வந்திருப்பதுக்காக தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். அன்பு அண்ணன் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான என் அன்பு சகோதரி ஷாலினி ஜெயராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல சந்தோஷமான இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையில் நாம் முதல் முதலாவது தேவனை துதித்து பாடி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஒரே ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல், தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க. அவர் நினைச்சா தான் நமக்கு சந்தோஷம், அவர் நினைச்சா தான் நமக்கு ஆசீர்வாதமாக அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அவரை நோக்கி நாம் இப்படியாய் பாடி தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க சொல்லுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, உடைந்த பாத்திரம்தான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும், உடைந்த பாத்திரம்தான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறே இதை யாருக்கு புரியும், உதவாத எண்ணில் நீர் உறவானே, நீர் இல்லாமல் ஆமென், உதவாத எண்ணில் நீர் உறவானே, நீர் இல்லாம என்னுலகம் விடியாதே, நீர் இல்லாமல் என்னுலகம் விடியாதே, நீர் இல்லாமல் என்னுலகம் விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க சொல்லுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, உமக்காய் வாழ்பவன் நான் அது உமக்கே தெரியும், உம்மை உயர்த்தி வாழ்பவன் நான் இது உலகே அறியும், உமக்காய் வாழ்பவன் நான் அது உமக்கே தெரியும், உம்மை உயர்த்தி வாழ்பவன் நான் இதை உலகே அறியும், உதவாத எண்ணில் நீர் உறவானே, நீங்க இல்லாம என் உறவும் விடியாதே,
உறவாத என்னில் நீர் உறவானே. நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே, நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே, நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஆமென். தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அருமையான ஒரு பாடல். என்னோடு கூட இணைந்து அன்பான பிரகாஷ் ஐயா, அவருடைய அன்பான மனைவி சௌதி சாந்தி சிஸ்டர், அன்பான ரீடா ஜாய் சிஸ்டர், மற்றும் என்னோடு கூட இணைந்திருக்கிற அன்பான ஹேமா சகோதரி, என் அன்பு அண்ணன் சுரேஷ்குமார் அவர்கள், ஷாலினி ஜெயராஜ் அவர்கள், அருண்குமார் ஐயா அவர்கள், உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இப்போது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரே ஒரு விசை, நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பான சகோதரி சாந்தி ராஜா அவர்கள், இந்த தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஜனங்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் பேசலாம், எல்லாம் ஆகும் அப்பா. எஸ் அப்பா, பேசுங்க ஆண்டவரே. நீங்க சொல்ல ஆகும், வார்த்தை வெளிப்படட்டும் ராஜா. உங்க வார்த்தையின்படியே ஆமென், ஆமென், ஆமென் என்று ஆகட்டும். ஆம் சுவாமி, உங்களுடைய வார்த்தை எங்கள் குடும்பங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். அந்த ஆசீர்வாத வார்த்தைகளை இந்த நாளிலே நீர் கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கரத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா வேளைகளிலும் உங்க நாமம் ஒன்று மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் முகமுகமாய் இந்த நாளில சந்திப்பார். தேவன் உங்களோடு கூட முகமுகமாய் பேசுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரே ஒரு சின்ன ஒரு வார்த்தை, அது சின்ன வார்த்தை என்பது சொல்வதை விட தேவனுடைய வார்த்தை, அது விலை உயர்ந்த ஒரு வார்த்தை. ரொம்ப சுலபமாய், எனக்கு எப்பவுமே இதுதான் ரொம்ப பிடிக்கும், எல்லா மக்களும் புரிந்து கொள்ளும்படியாய் சுலபமாய் தேவனுடைய வார்த்தையை நான் விதைக்க விரும்புகிறேன். அந்த வார்த்தை ஆயிரம் 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 மடங்காய் பலன் கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆக இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். என்னோடு கூட இணைந்திருக்கிற அன்பான சிஸ்டர் சோனா மற்றும் இமானுவேல் மனோஜ் அவர்கள், உங்கள் யாவரையும் மற்றும் அநேகரை தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். யோவான் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம், யோவான் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது திருவசனத்தை வாசிப்போம். அவருடைய தாய், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார், அதன்படி செய்யுங்கள், அதன்படி செய்யுங்கள் என்றார். ஆமென். என்னோடு கூட அன்பான பிரபாகர் அவர்கள், மதுரையிலிருந்து என் அன்பான் பிரபாகரும் இணைந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நாம் வேத வாசனத்துக்கு நேராக கடந்து போவோம். அவள் இயேசுக்கு பிரதி உத்தரமாக, இயேசு பிரதி உத்தரமாக, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, யோவான் 2:5 சொல்லுகிறது, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார், அதன்படி செய்யுங்கள் என்றார். ஆமென். அன்பான கிடியோன், அன்பான பூங்கோதை கிரேசி சிஸ்டர்,
இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை விலை உயர்ந்தது. அவர் அவர் சொன்னா சொன்னது ஆகும், அவர் கட்டளையிட்டா அப்படியே நிற்கும். ஆமென். ஆக பெரியமானவர்களே, அவருடைய வார்த்தை விசேஷமானது. அதனால்தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது என்பதை நாம் அறிவோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஹல்லேலூயா. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இந்த வார்த்தை ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும். இந்த கானாவூர் திருமணத்தில் ஒரு குறை வந்தது. பொதுவாக ஒவ்வொரு திருமணத்தை எடுத்துக்கொண்டாலும் திருமணம் வந்து விசேஷமாய் நடைபெறும். திருமண காரியங்களில் நம்ம அநேக விஐபிஸ் அழைப்பாங்க, அநேக சிறந்த விருந்தாளிகள் வருவது வழக்கம். அப்படி இந்த கானாவூர் கல்யாணத்தில் இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். இயேசுவின் தாயாரும் அந்த திருமணத்தில் இருந்தார்கள். இயேசுவின் தாயாரிடத்தில் ஒரு குறை வந்தபோது, அந்த திருமண மண்டபத்தில் அந்த திருமண நாளில் ஒரு குறை வந்தபோது, எல்லா ஜனங்களும் மரியாள் இடத்துல போய், இயேசுவின் தாய் இடத்துல போய் கேட்கிறார்கள், திராட்சரசம் குறைவுப்பட்டது. திராட்சரசம் குறைவுப்பட்டது என்று சொன்ன உடனே அந்த தாயான அந்த மரியாள் சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஆமென். இந்த வார்த்தை விசேஷமானது. ஏன்னா அந்த தாய்க்கு தெரிகிறது, அந்த அன்பான இயேசுவின் தாயாருக்கு நல்லா தெரியுது, அவர் என்ன சொன்னாரோ இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாதான், அவருடைய வார்த்தையின்படி செய்தாதான் அற்புதம். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து இப்போது பிஷப் பேட்ரிக் ஐயா அவர்களும் இணைந்திருக்கிறீங்க, ஆண்டவர்களை ஆஸ்வதிப்பார். அதே போல் ஸ்டெஃபி ஜோன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறீங்க, தேவனுங்களை ஆஸ்வதிப்பார். ஆக வேதத்தில் நம்ம வாசித்தோம், மரியாள் சொல்கிறாங்க, இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று கானாவூர் திருமணத்தில் சொல்லுகிறார். இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான வார்த்தை. இப்போ கூட நம்ம இந்த ஆன்லைனில் இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனித்து உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்றால், அதுக்கு ஒரே ஒரு காரணம், தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையின் மீது உங்களுக்கு இருக்கிற தாகம். அன்பான தினேஷ் சாம்சன் அவர்கள், ஜே தினேஷ் சாம்சன் அவர்களும் இணைந்திருக்கிறீங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போது நம்ம எல்லாரும் தாகமாக இருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையின் மீது தாகமாக இருக்கிறோம். அதனால தான் இப்படிப்பட்ட ஆன்லைன் ஆராதனையிலே நம்ம எல்லோரும் கலந்துக்கிறோம். மற்றபடி குவாரண்டைன் என்பதெல்லாம் ஆன்லைனில் கலந்துக்கிறோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் நாம் தாகமாய் ஓடுவோம். சபையில் ஒரு கூட்டம் என்று சொன்னால் நாம் ஆசையாய் ஓடுகிறோம். சபையில் ஆராதனை நேரத்தில் தாகமாய் இருக்கிறோம். எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு திருச்சபையில் அங்கத்தினாய் சேர்ந்தபோது என்னுடைய போதகர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்காகவே தேவன் பேசுகிறார் என்பதை நான் உணர முடியும். ஏன்னா ஆவியானவர் என்னோடு கூட இடைப்படுவார், ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். இப்போது கூட சொல்கிறேன், இந்த வார்த்தை கடந்து வரும்போது அது உங்களுக்காகவே தேவன் உங்களோடு கூட முகமுகமாய் பேசும்படியாய் தேவன் பேசுவார். சில நேரங்களில் செய்தியின் மூலியமாய் தேவன் பேசுவார், சில நேரங்களிலே வேத வசனங்கள் மூலியமாய் தேவன் பேசுவார், சில நேரங்களிலே பாடல்கள் மூலியமாய் பேசுவார், சில நேரங்களிலே ஏதாவது நம்ம அங்கே போயிட்டுருக்கும்போது மனமுடைந்து எங்கேயாவது நம்ம போயிட்டுருக்கும்போது திடீரென்று சில காரில் பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் வரும், அந்த வசனங்கள் மூலியமாக கூட தேவாபியான உங்களோடு பேசுவார். ஆக இந்த வார்த்தைகளுக்காக தாகமாய் இருக்கிற மேலே நிச்சயமாக தேவன் தண்ணீரை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிற தேவன், இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்காய் காத்து கொண்டிருக்கிற, தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட சேர்ந்து இணைந்திருக்கிற அன்பான ரஜிலாவதி அம்மா அவர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆக அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த திருச்சபையில் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை கடந்து போகும்போது, இப்போ கூட நம்ம எல்லாம் தவிக்கிற, எப்படா சர்ச் ஆரம்பிக்கும்,
எப்படா என் சபையில் போய் நான் உட்கார முடியும் என்று எல்லோரும் நம்ம ரொம்ப அதிகமான தாகத்தோடு இருக்கிறோம். ஆமேன். அன்பான சிந்து பியோலா அவர்கள் இணைந்திருக்கிறீங்க, காட் பிளஸ் யூ. ஆக நம்ம தாகமாய், சபை தாகமாய், சபை மேலே ஒரு வாஞ்சியாக எதுக்காக போகிறோன்னா ஆண்டுடைய வார்த்தை என்னோடு கூட கடந்து வரணும், பரிசுத்த ஆவியான என் கூட பேசணும், அப்படியாய் நாம் தாகமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், பரிசுத்த ஆவியான நம்மோடு கூட பேசும்போது அதில் இருக்கிற சந்தோஷம் சந்தோஷமே தானி. ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியார் என்னுடைய சபையில் நான் முதன் முதல் ரட்சிக்கப்பட்டு நான் என்னுடைய திருச்சபை பாஸ்டர் மோகன் அவருடைய பாஸ்டர் டி மோகன் அவருடைய திருச்சபையில் ஒரு அங்கத்தராய் ஒரு விசுவாசியாக நான் இருந்தபோது பாஸ்டர் மோகன் ஐயா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட முகமுகமாக இடைப்படுகிற ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. என்னோடு கூட முகமுகமாய் பேசுவார். ஒரு நாள் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு அடிக்கடி ஒவ்வொரு ஆராதனையிலும் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசுவார். ஒரு நாள் நானும் என் மனைவியும் ரொம்ப, ஏன்னா அந்த ஊழியத்தின் ஆரம்பம், என்னுடைய ரட்சிப்பின் ஆரம்ப நாட்கள், நாங்கள் வீட்டில் பயங்கர கோபமாக என் மனைவி இடத்துல கோபமாக பேசிவிட்டு திருச்சபையில் போய் ஆராதனை நேரத்தில் போய் நல்ல ஆவியில் நிரம்பி தேவனை துதித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்குது? கோபம். அந்த கோபம் என்ற பிசாசு என் இருதயத்தில் இருக்கிறது. மனைவிடத்தில் கோபம் கொண்டு அந்த ஆராதனை போய் உட்கார்ந்துருக்கிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியானே என் கூட பேசுகிற ராசா அவர் சொல்லும்போது, எனக்காக சொல்ல, ஆனால் அவர் பொதுவாக பாஸ்டர் மோகன் பொதுவாக தேவனுடைய வார்த்தை சொல்லும்போது, ராசா உன் மனைவிடத்தில் நீ அன்பாக இருக்கணும், உன்னுடைய மனைவிடத்தில் எவ்வளவு அன்பை பொழிய முடியுமோ அவ்வளவாய் உன் மனைவியை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட முகமுகமாய் பேசுவதை நான் உணர்ந்தேன். அப்போது உன் மனைவியை நேசி உன் மனைவிடத்தில் அன்பாயிரு அப்படின்னு சொல்லி, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை வந்தது. அந்த வார்த்தை எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் ஒரு பெரிய சந்தோஷமாய் இருந்தது. நானும் என் மனைவியை கூப்பிட்டு ஆராதனை முடிந்து மிகுந்த சந்தோஷத்தோடு கடந்து போனேன். அன்றைக்கி ஒரு நாள் அந்த ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. என்னென்னா, மனைவி எட்டி பார்க்க கொஞ்சம் பயமாக இருந்தது. இந்த மாதிரி கூட பாருங்க, உம்முன்னு உட்காந்துருக்குறாங்க, எட்டி பார்க்க ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா நம்ம தான் திடீர்னு வந்துட்டுமே, பரிசுத்தாவிய நம்மளோடு கூட முகமாக பேசியிருக்கிறாரு அப்படி சொல்லி, சரி அவள் மேலே அன்பு காட்டணும்னு சொல்லி அவள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இப்போ கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன். ஒரு அம்மா வந்து உதறாங்க என் கையை, ஏன்னா என் மனைவி கையை பிடிக்கிறதோட வேறு பயத்தில் வேறு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டேன். அந்த அம்மா உதறாங்க, உதறேன், ஐயோ சாரி சிஸ்டர் சாரின்னு சொல்லிட்டு என் மனைவி பார்த்து அவளுக்கு ஒரே சிரிப்பு. நாங்கள் இருவரும் வீட்டுக்கு போனோம். இந்த தேவனுடைய வார்த்தை கடந்து வந்ததே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற வேத வசனம் என் இருதயத்தில் ரிங்க ஆரம்பிட்டது. எப்படா மனைவி கிட்ட போய் அன்பை புழிய முடியும்னு சொல்லி காத்திருக்கிறேன். சரி வெளியில் வச்சு பேசுகிறேன் நல்லா இல்லை, வீட்டுக்குள்ளே போடணும் பேசுகிறேன். சரி வீட்டுக்குள்ளே போன உடனே என் மனைவியை பார்த்து நான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பை பகிர்ந்து கொண்டேன். சாந்தி, நீ ரொம்ப அழகாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். ப்ரைஸ். என்னோடு கூட சேர்ந்து என்னுடைய அன்பான சகோதரி அனிதாவும் இணைந்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். அன்பான கிரேசிஸ்டருடைய அன்பு கணவர் சங்கர் இணைந்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். அன்பான சிந்து பியூலா இணைந்திருக்கிறீங்க, மற்றும் அநேக விசுவாசிகள் மற்றும் அன்பான நண்பர்கள் இணைந்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். அப்போ மனைவி இடத்துல நேசிக்க ஆரம்பித்தேன். மனைவியை பார்த்து நான் நீ ரொம்ப அழகாக இருக்கிறேன் அப்படி இப்படி சொல்கிறேன். அந்த அம்மாவுக்கு ஒரு ஏசி, இப்போ கூட பாருங்கள் எவ்வளோ சிரிப்பு பாருங்கள், எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். இந்த சந்தோஷம் அன்னையிலேருந்து எங்கள் குடும்பத்தில் அதிகமாக இருந்தது. சந்தோஷம் ஒரு நாள் என்ன ஆகிடுச்சு, சமைத்து வைத்திருந்தா சந்தோஷம் நிறைய ஆனதுனால, அன்பு நிறைய ஆனதுனால என்னமோ தெரியல, காரத்தை அள்ளி போட்டுட்டான். எங்கள் வீட்டுக்காரம் உங்கள் வீட்டுக்காரம் எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஒரு நல்ல கார குழம்பு வைத்திருந்தான். நானும் சரி பசியில் மத்தியானம் ஒரு 1:30-2 மணி மேலே இருக்கும், வந்து பசியாக உட்காந்து சாப்பிடும்போது ஒரு வாய் வைக்க முடியல, அவ்வளோ காரம், பயங்கரமான காரம். அப்போது வர்றது கோபம் வருது, ஆனால் ஏன்னா பசி நேரம், பசி வந்தால் பத்தும் பறந்து போகணுவாங்க.
அப்போ பசி நேரத்தில் இப்படி ஒரு சாப்பாடு சொல்லி அப்படியே கோபம் வருது. அப்போ அந்த போதக பிரசங்கித்த அந்த வார்த்தை, ஹலேலூயா, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், அந்த வார்த்தை என் இருதயத்தில் ரிங்காரமிட ஆரம்பித்தது. அந்த வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றியது. என் மனைவி இடத்துல அன்பை புழிந்து ஒரு வாய் ரெண்டு வாய் மூன்று வாய் சாப்பிட ஆரம்பித்தேன். ஆனால் தாங்க முடியல, காரம் தாங்க முடியாதனால கண்ணீர் பொழு பொழுன்னு ஊற்றுது. என் மனைவி வேற கேட்குறா, எங்க என்னங்க என்னங்க அழுறீங்க அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், இது கண்ணீர் இல்லம்மா, இது ஆனந்த கண்ணீர் என்று சொல்லி அவளையும் நல்ல சந்தோஷப்படுத்தி அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், ரொம்ப நல்லா சமைச்சிருக்கிற பொழுது இப்படி சாப்பிட்றாங்க. கடைசியில் நான் பெற்ற சந்தோஷத்தை அவளும் பெற வேண்டும் என்று சொல்லி பாதி சாப்பாடு அப்படியே வச்சுட்டு, அம்மா தாயே நீனும் சாப்பிடுன்னு சொல்ல இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். தான் சாப்பிட்ட பிளேட்டில் நமக்கு சாப்பிட சொல்கிறாருன்ட்டு சந்தோஷமாக வந்து இந்த அம்மா உட்காந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் என்னை பார்த்து கேட்குறாங்க, ஏங்க ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, காரமாக இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா. அப்போ நான் சொன்னேன், இது என்னை பார்த்து கேட்காத, அன்றைக்கி பிரசங்கம் பண்ணாரே பாஸ்டர் டி மோகன் அவர்கள், ஐயாவை பார்த்து கேளு அப்படின்னு சொன்னேன். அன்னில் இருந்து நான் உண்மையாக சொல்லுகிறேன், குடும்பத்தில் நாம் எவ்வளவாய் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தை அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை, நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை, நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தேவனுடைய வார்த்தை தான் கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம், எசேக்கியேல் புஸ்தகம் 12:25 வாசிப்போம். அன்பான ஜஸ்டின் டாமல் அவர்கள் இணைந்திருக்கிறீங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்போம். செல்லா சிஸ்டர் இணைந்திருக்கிறீங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்போம். எசேக்கியேல் 12:25 சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். நான் கர்த்தர், ஃபெஸ்டஸ் ஜான்சன் இணைந்திருக்கிறீங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதி. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை, நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். போதும், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா, ஆமென். அவர் கர்த்தர், அவர் சொல்லுவார், அவர் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். ஆமென். இன்னைக்கு ஒவ்வொரு, நான் தான் சொன்ன, ஒவ்வொரு ஆராதனையிலும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் பேசுவது உண்டு. நம்ம கவலையாக போயிருப்போம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு ஆண்டவர் பேசுவார். கவலையாக இருப்போம், அப்போ தான் பாடுவாங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய். அப்போ நம்ம எடுத்துக்கணும், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே என் கூட பேசுகிறீங்களப்பா, ஸ்தோத்திரப்பா. அப்படியாக தேவ ஆவியா, நான் கர்த்தர், அவர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் காரியம் நிறைவேறும், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். அதே போல் நம் வாசிக்க கேட்டோம், மரியா சொல்கிறாங்க காணா ஒரு திருமணத்தில், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறும். பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. ஆக பிரியமான தேவனுடைய சனங்களே, இந்த நாளிலே நாம் பார்க்கும்படியாக ஆதியாகமம் 26:12 நாம் பார்க்குறோம். ஆதியாகமம் 26:12 வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், அந்த தேசத்தில் விதை விதைத்தான், அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஆக தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த தேசத்தில் விதை விதைத்ததுனால அவனை 100 மடங்கு தேவன் ஆசீர்வதித்த. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்பான ஷாரன் எட்வின் இணைந்திருக்கிறீங்க, அன்பான செல்லா சௌந்தர பாண்டியன் அவர் இணைந்திருக்கிறீங்க, அவனுடைய ஆசீர்வதிப்பார். பிரைஸ் த லார்ட். ஆக ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கேராரில் விதை விதைத்தான். பாருங்க, அவன் இந்த 2 வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஹல்லேலூயா. தீபக், அன்பான சகோதர தீபக் இணைந்திருக்கிறீங்க, ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அந்த ஈசாக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணும், நான் உன்னோடு கூட இருந்து, பாருங்க வாசிங்க, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு,
நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு ஆண்டவர் அழகா சொல்றார், நீ இங்க இருந்தனா நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். என்ன எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதை நல்லா கவனிச்சு பாருங்க. நான் நினைக்கிறேன் ஈசாக்கு அது ரொம்ப கவனித்து அந்த வார்த்தையை கேட்டதுனால தான், வார்த்தைன்னும் போது நல்ல கவனிக்க, சபையில் தேவனுடைய வார்த்தை வரும்போது அது நல்லா கவனிக்கணும். அந்த வார்த்தையில் ஆழம் இருக்கிறது, அந்த வார்த்தையில் ஒரு விசேஷ காரியம் உண்டு. அதை நம்ம புரிஞ்சிக்கும்படியாய் நம்ம சபையில் காத்துட்ருக்கணும். ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து சொல்கிறாரு, நீ ஆழத்தில் போய் வளைய போடு. ஆமென். அப்போ ஆழத்தில் போய் வளைய போடனா அதில் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது. ஆழத்தில் என்ன உண்டு? இருள் உண்டு. ஆழத்தில் இருள் உண்டு என்பதை நாம் புரிந்துக்கணும். அந்த இருளில் போய் வளைய போடும்போது இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர தேவன் விரும்புகிறார், உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஆக அந்த நேரத்தில் பேதுருக்கு அது புரியாமல் போய் நிறைய மீனை போய் ஆழத்தில் போய் வளைய போட்டு நிறைய மீனை கொண்டு வந்துட்டார். ஆனால் பேதுரு உணர்கிறார், அவர் சொன்ன வார்த்தை அவர் இருதயத்தில் ரிங்காரம் விட்ட அந்த பேதுரு உணர்ந்து அதை சொல்கிறாரு, நான் இனிமேல் மீன் பிடிக்கிறோம் இல்லையா, நான் உங்கள் கூட வந்துறையா, மனுஷனை பிடிக்கும்படியா என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கீர்த்தனா வந்திருக்கிறீங்க, கீர்த்தனா காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆல்வின் ராக் ஆண்டவர்களை ஆஸ்வதிப்பார். பாருங்க, இந்த நல்ல கவனிங்க. பேதுரு இயேசு சொல்லும்போது ஆழத்தில் போய் வளைய போடு, அப்போ ஆழத்தில் இருள் இருக்கிறது. அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சிருக்கணும். அவர் நல்லா கவனித்து முதலாவது புரிந்து கொள்ளாமல் வளைய போட்டு மீன் அள்ளிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் உணர்றாரு, ஆண்டோடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது என்பதை உணர்ந்து, இயேசுவின் வார்த்தையில் அற்புதம் உண்டு என்பதை உணர்ந்து அவர் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து, இனிமேல் நீங்கள் சொன்னதை நான் புரிஞ்சுக்கினப்பா, இருளில் வளைய போடுனா இருள் இருக்கிற ஜனங்களை இயேசுவை அறியாத பிள்ளைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், அவங்க அற்புதத்தை காணணும், அவங்க இருதயம் நன்மையை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி அவர் தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து இயேசுவுக்கு ஒரு விசேஷமான ஒரு நல்ல ஒரு சீஷனாய் இயேசுவோடு கூட கடந்து போவதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஈசாக்கு தேவன் சொன்ன அந்த இடத்துல வாசமாயிருந்தார். எகிப்துக்கு போக வேண்டிய ஈசாக்கை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. அது மாதிரி நான் அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, நான் உன்னோடு கூட இருந்து. ஆமென். எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ பெரிய வார்த்தை. நான் உன் கூட இருந்து இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறா, நான் உங்க கூட இருப்பேன். ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட முகமுகமாய் பேசி கொண்டிருக்கிறார், நான் உங்க கூட இருப்பேன். பாருங்க, உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த நாளில தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க, உங்களுடைய குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறது. நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன் சந்நிதிக்கும் இந்த தேசத்தில் யாவையும் தந்து, உன் சந்நிதிக்கே சந்ததி, உன் சந்ததிக்கே இந்த தேசத்தில் உள்ள யாவையும் உனக்கு தருவேன். ஓ பிரைஸ் பீ டு தி லார்ட். எவ்வளவு ஒரு சந்தோஷம், எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். இதை நாம் சுதந்திரத்துக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது எனக்கு தான், என் சந்ததிக்கு இந்த தேசத்தை அவர் சொல்ற வார்த்தை, இந்த தேசத்தில் யாவையும் தருவேன். ஓ பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த தேசத்துக்கு உள்ள யாவையும் தருவேன். நம்ம தாங்க எடுத்துக்கணும். அவர் தரேன் சொல்றாரு, ஆசீர்வாதத்தை தரேன்றாரு. அந்த ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரமாய், தேவனுடைய பிள்ளையாய், கர்த்தருடைய வார்த்தை. அதனால சொல்றேங்க, எதை விட்டாலும் சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. பிறர் சபை கூடுதலை விட்டு விடுவதை போல நீங்கள் விட்டு விடாதீங்க. ஏன்னா அதுல தாங்க ஆசீர்வாதம் இருக்குது. ஒரே ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நான் உனக்கு உன் சந்ததி சந்ததிக்கும் இந்த தேசத்தில் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவ பிள்ளைகளே, மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், தேவன் உங்களுடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார். தேசத்தில் உள்ள யாவையும் உங்களுக்கு தருவார். ஈசாக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு கேராரில் விதை விதைத்தார். ஹல்லேலூயா. சுனில் டான், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சுனில் டான், காட் பிளஸ் யூ பிரதர். பாருங்க, எல்லா தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஈசாக்கு அந்த தேசம் எந்த தேசத்தில், கேராரில் விதை விதைத்தார். இந்த கேராறு வந்து ரொம்ப கோளாறான ஒரு இடம், பாபம் நிறைந்த பூமி. அப்படிப்பட்ட பாபம் நிறைந்த பூமியில் நல்ல சௌந்தரியமான தன்னுடைய மனைவியோடு கூட தேவனுடைய ஊழியத்தை செய்ய அவர் புறப்பட்டு போனார். ஈசாக்கு புறப்பட்டு போய் அப்படிப்பட்ட இடத்துல ஊழியம் செய்தார். அமேன், அமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, hallelujah. ஆகிய பிரியமான தேவனுடைய சடங்களே, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அப்படிப்பட்ட கோளாறான இடத்திலும் ஈசாக்கு தன்னுடைய ஊழியத்தை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றியிருந்தார். அப்பொழுது Praise the Lord, தேவன் ஈசாக்கு 100 மடங்கு, கொஞ்ச நெஞ்ச இல்லைங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கொஞ்ச நேரம் இல்லை, கொஞ்சம் ஆசீர்வாதம் இல்லை, 100 எத்தனையான ஆசீர்வாதத்தை தேசத்தில் உள்ள யாவையும் தருவேன்னு சொன்ன தெய்வம் நிச்சயமாய் நமக்கும் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கை ஆசீர்வதித்த தெய்வம் நம்மையும் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை ஒழுங்காக கவனித்து கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய வார்த்தை பெற்று நம்ம தேவனுக்காக வாழ நம்மை அர்ப்பணிக்கணும். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக ஒரு நாள் நல்ல அன்பான என்னுடைய அன்பு தாய் தகப்பனை விட்டு நான் ஒரு பிளாட்ஃபார்ம் வாழ்க்கைக்கு கடந்து போனேன். என் வாழ்க்கையில் திடீர் என்று பாரு, ஒரு கெட்ட குமாரனை போல அன்பான தாயும் தகப்பனை விட்டு நான் என்னுடைய பிளாட்ஃபார்ம் வாழ்க்கையில் நான் கடந்து போன போது ஒரு வார்த்தை தேவன் என்னோடு கூட பேசினேன். அன்றைக்கி தான் முதல் முதல்ல நான் கிறிஸ்தவன் தான், கிறிஸ்துவனாக இருந்தும் கிறிஸ்துவின் அன்பை அதிகமாக ருசிப்பாராமல் இருந்தபோது அந்த பிளாட்ஃபாரத்தில் மனம் கசந்து கண்ணீரோடு இருந்த அந்த இரவு ஒரு 2-2.5 மணி இருக்கும். தேவாவியான என்னோடு பேசினார், ராஜா என் கிருபை உனக்கு போதும். நல்லா கவனிங்க, அந்த இரவு நேரத்தில் ஆண்டுடைய சத்தம் என் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அந்த தேவனுடைய வார்த்தை கடந்து வரும்போது உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை 1992 வருஷத்தில் தேவன் என்னை மாற்றினார். ஹல்லேலூயா, ஆமென். என்னோடு கூட இணைந்திருக்கிறேன் அன்பான பிரியா ரவி அவர்கள், தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். சாந்தகுமாரி மோசஸ் அவர்கள், தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்னும் ஏராளமான சகோதர சகோதரிகள் இணைந்திருக்கிறீங்க, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். அப்போது பரிசுத்த ஆவியானவர் என் கூட அந்த இரவு நேரத்தில், ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு முன்பாக தேவ ஆவியானவர் என் கூட பேசுகிறார், ராஜா என் கிருபை உனக்கு போதும். ஆமென். அப்போ அந்த கிருபை தான் அன்னையிலிருந்து 1992 பேசின அந்த தெய்வம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் அவருடைய கிருபை என்னை சூழ்ந்திருந்தது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை கடந்து வரும்போது அந்த வார்த்தை இருக பிடித்த இந்த உலகத்தில் இருக்கிறவர்களிலும் தேவனுடைய கிருபை எனக்கு போதோன்ட்டு நான் தேவனுடைய வார்த்தையை பிடிச்ச அந்த கிருபை தான் எனக்கு நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல ஊழியம், நல்ல திருச்சபை, நல்ல திருச்சபை மக்கள், விசுவாசிகள், அநேக உலகம் முழுவதும் எனக்கு தேவன் தேவனுடைய பிள்ளைகளை கொடுத்திருக்கிற காரணம், ராஜா என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொன்னதுனால அந்த கிருபை தான் என்னை வாழ வைத்து கொண்டிருக்குது, அந்த கிருபை தான் என்னை தாங்குது, அந்த கிருபை தான் என்னை நடத்துது. பிரியமானங்களே, ஆக தேவனுடைய வார்த்தை கடந்து வரும்போது அந்த வார்த்தையை நாம் கவனிப்போம். அந்த வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கும். அந்த வார்த்தை தான் நம்மை ஆசை
ஆசீர்வதிக்கும். அந்த வார்த்தை தான் நம்மை மேன்மையாய் வைக்கும். ஆக ஈசாக்கு விதை விதைத்தான் அந்த தேசத்தில், அந்த கேராறு தேசத்தில் அவனை நூறு அத்தனையாய் தேவன் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆக பாருங்க, சில நேரங்களில் பாஸ்டர் சொல்லுவார், நீ ஏன் 8 மணி ஆராதனைனா ஏன் 9 மணிக்கு வரீங்க? 8 மணி ஆராதனை ஏன் 9:30 வரீங்க? 8 மணி ஆராதனை ஏன் 10 மணிக்கு வருங்க? ஒழுங்கா ஆலயத்துல ஒழுங்கா வாங்க, ஒழுங்கா நேரத்துக்கு, சரியான நேரத்துக்கு வாங்க. பிரைஸ் சொல்லார் சிகாமணி ஐயா, காட் பிளஸ் யூ. பிரைஸ் சொல்லார். ஆக ஒழுங்கா வாங்க சொல்ல அந்த வார்த்தை, ஒருவேளை அது போதகருடைய வார்த்தையா இருந்தாலும், போதகர் தேவனுடைய தூதன், தேவனால் வைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர், அவர் சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் நம்ம என்னோடு பேசுகிறான்னு சொல்லி 8 மணி ஆராதனைக்கு 8 மணிக்கு முன்பாக வந்து தேவ ஆவியான சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தந்தருள்வா. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? என்ன அழகாக சொல்லியிருக்கிற, நான் இந்த தேசத்தின் யாவையும் தந்து, ஹல்லேலூயா, நான் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன், 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களெல்லாம் உங்களுக்கு கொடுத்து தேவன் உங்கள் பெயரை பெருமைப்பட. வார்த்தையை விட்டுடாதீங்க. போன வாரம் கூட நம்ம என்ன வாசித்தோம்? போன வாரம் சொன்ன வார்த்தைக்கு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்ல முடிஞ்சால் அப்படியே டைப் பண்ணி அனுப்புங்க பார்ப்போம். ஆமாம், போன வாரம் பாருங்கள், சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனத்தை நான் தருவேன். அப்போ சாம்பலாகியிருந்தோம், மனம் கசந்து போயிருந்தோம், வேதனையோடு கூட இருந்தோம், ஆண்டவ சிங்காரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருவேன் சொன்னார். ஆண்டவர் நம்மை ஆனந்த தைலத்தினால் நிரப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றதெல்லாம் செய்வார், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம். ஆமேன். அவர் பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல. அவர் சொன்னார், அதான் வேதத்தில் வாசித்தது, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் காரியம் நிறைவேறும் என்ற அந்த வார்த்தையின்படியே தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் வாசிப்போம் எபேசியர் புஸ்தகம் 5 அதிகாரம். எபேசியர் 5 அதிகாரம் 21-22 வாசிப்போம். எபேசியர் 5 அதிகாரம் 21-22 தேவ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை சொல்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்திருங்க. அந்த வார்த்தை பத்தி 21 பாத்தீங்கன்னா, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? புருஷன் மனைவிக்கு கீழ்படியணும், மனைவி புருஷனுக்கு கீழ்படியணும். ஆனா நம்ம அந்த ரெண்டாவது தான் எடுத்துக்கிறோம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்படிது போல சொந்த புருஷருக்கு. ஆண்டருடைய வார்த்தை வரும்போது ஒருவருக்கு ஒருவர் கீழ்படியணும்னா அதை நம்ம ஜாக்கிரதையாய் பார்த்து நம்ம அந்த வார்த்தையின்படியே நாம் நடந்து கொள்ள பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. ஆக ஆண்டருடைய வார்த்தை கடந்து வரும்போது பாருங்க, அடுத்தது சொல்லுகிறது எபேசியர் 6:1 பாருங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். பிள்ளைங்க அப்பாவுக்கு கீழ்படியணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பிள்ளைங்க அப்பாவுக்கு கீழ்படணும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படணும், புருஷனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படைந்து சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் வாழ. இது ஒரு ஆசீர்வாதத்தின் ரகசியம். ஆக இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துவார். ஈசாக்கை நூறத்தினே ஆசீர்வதித்த தெய்வம் நிச்சயமாய் சொல். கானாவூரில் முந்தின ரசத்தை காட்டிலும் ஆண்டுடைய வார்த்தை, இயேசுவின் வார்த்தை கேட்டு அதன்படி செய்யும்போது அந்த 6 கச்சாணியிலும் நிரப்பப்பட்ட அந்த தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி அந்த திராட்சை ரசம் முன்னிலும் அதிக சுவை உள்ள திராட்சை ரசமாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அன்பான விசுவாசிகளே, அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டு சொல்கிற வார்த்தையின்படியே உங்களை நடத்துவார். அவர் சொன்னபடியே பாருங்க, முந்தின ரசத்தை விட எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ அதை விட இது ரொம்ப நல்லா இருந்ததுப்பா, ரொம்ப சுவையாக இருந்ததுப்பா. ஆக நம்முடைய முந்தின வாழ்க்கையை விட பிந்தின வாழ்க்கை அதிக சுவை நிறைந்த ஒரு வாழ்க்கையாய்
தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் பீ டு தி லார்ட். ஆமென். நான் முடிக்க போகிறேன். கடைசியாக பாருங்க, ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 15:11-12 நம்ம பார்க்கிறோம். லூக்கா 15:11-12 இந்த வார்த்தை சொல்லுகிறது, பின்னர் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஆமென். 2 குமாரன், 2 குமாரில் ஒரு குமாரன், அப்பா எனக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை பிரித்து கொடுத்துருங்க. அப்போ தன் தகப்பனை விட்டு பிரிந்து போக அவன் வகைத்து எடுக்கிறான். நல்லா கவனிங்க, யாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அப்பாவை விட்டு, நமக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புதிர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்துருக்குறோம். அப்போது நம்ம அப்பா கிட்ட தான் நம்ம எப்போவும் நெருங்கி இருக்கணும். நம்ம அப்பாவை அதிகமாக, இயேசப்பாவோடு கூட நம்ம வாழ நம்ம ஐக்கியப்படணும். அவரோடு கூட இணைந்து வாழ்ந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த கெட்ட குமாரன் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன் ஆஸ்தியை பிரித்து அவன் கடந்து போகிறான். நம்ம நல்லா தெரியும், அவனுக்கு பன்றி தின்னுகிற தவிடு கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் பார்க்கிறோம், லூக்கா 15:16 நான் வாசிக்கும் போது அது இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது பன்றிகள் தின்னுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. ஒரு பசி, அப்பாவை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அவன் வாழ்க்கையில் என்ன வந்தது? வறுமை, கஷ்டம், வேதனை, சஞ்சலம், பாடுகள், பசி. தன் வாழ்க்கையில் அதிக வேதனையோடு கூட இருக்கிறான். அப்பொழுது ஒரு பன்னி தின்ற தவிடாது கிடைக்குமான்னு காத்துட்ருக்கிறான். அது கூட அவனுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறான், அப்பா தான் நமக்கு எல்லாமே. ஆமென். நமக்கு எல்லாம் நம்ம அப்பா தான். அப்பா இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. ஏசப்பா இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. பெரிய மாணவர்களே, அதை உணர்ந்து அவன் என்ன செய்கிறான்? தன் தகப்பனுடைய வீட்டுக்கு கடந்து போகிறான். அந்த தகப்பனுடைய வீட்டுக்கு கடந்து வரும்போது அவனுக்கு பாருங்கள், விலை உயர்ந்த வஸ்திரங்கள், கால்களுக்கு பாதரட்சைகள். அவங்க அப்பா அப்படி ஒரு பெரிய விருந்து வைத்து அவனை வரவேற்கிறார். ஆக வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, மனம் திரும்புகிற 99 நீதிமானை காட்டிலும் மனம் திரும்புகிற ஒரே ஒரு மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை காட்டிலும் மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தமாய் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆக இந்த கெட்ட குமாரன் என்று பெயரிட்டு நாம் அழைக்கிற இந்த மகன், அவன் மனம் திரும்பி தன் பாவத்தை உணர்ந்து தன் தகப்பிடத்து திரும்புகிறான். தன் தகப்பிட வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாய் மறுபடியுமாய் வருகிறான். எந்த ஒரு மனிதன் தன் தகப்பிட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான்? அதான் வாசித்தோம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பெற்றவர்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இருவரையும் பார்த்து சொன்னார், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் போது, ஒரு வாட்டி ஆபிரகாமுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது, நீ உன் ஏக சுதன் என்று பாராமல் உன் மகனை நீ தகனபலியாய் செலுத்து அப்படின்ட்டு தேவனுடைய வார்த்தை வருகிறது. அப்பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்று பார்ப்போமானால், ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிடும்படியாய் அவர் ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் தன் மகன் என்று கூட பாராமல் ஆண்டவருடைய வார்த்தை, உன் மகனை பலியிடு. பயங்கரமான சில நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை இப்போ கேட்கும்போது ஐயோ இப்படியா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆபிரகாம் அந்த வேதனையான வார்த்தைக்கு கீழ்ப்படி, ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும், ஆண்டவர் ஒன்று சொன்னால் அந்த வார்த்தை என்னை ஆசீர்வதிக்குமே தவிர ஒரு நாளும் அந்த வார்த்தை என்னை கைவிடவே விடாது. ஆமென். என் ஆண்டவர் ஒரு நாளும் நான் என்னை கைவிட மாட்டான்.
இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாய் கைவிடுகிற தெய்வம் அல்ல, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆமென். அவர் இயேசு கைவிட்டார் என்று சொல்பவன் யார்? ஒருவரும் இல்லை. ஆண்டர் கை பாருங்க, அபிரகாமை பார்த்து சொல்லிட்டு அவன் பிள்ளைய ஒரே பாருங்க, அது 100 வயதில் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த ஒரே ஒரு பிள்ளை. அந்த ஈசாக்கை பலியிடும்படியாக செல்லுகிறார். அப்போது பாருங்க, பலியிட கையை கத்தி எடுத்து ஓங்கி நிற்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். உன் பிள்ளையாண்டால் மேல் கையை போடாதே. ஆண்டவர் சும்மா இல்லைங்க, ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பார்ப்போமானால் வாசிக்க கேட்போம் அந்த வசனத்தை. ஆதியாகமம் 22:16-17 சொல்லுகிறது, நீ உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை நீ செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியால் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். ஹல்லேலூயா. நீ என் சொல்லுக்கு, அதாங்க முக்கியம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். துபாயில இருந்து அன்பான தேவ பிரசாத், பிரைஸ் தி லார்ட், பிரதர், காட் பிளஸ் யூ. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்போ நல்லா கவனிங்க, இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது எவ்வளவு பெரிய ஆசை. நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆசீர்வாதம் தான். அம்மாவில் சொன்னாரு, நான் இந்த தேசத்தை உள்ள யாவையும் உனக்கு கொடுப்பேன்னு ஈசாக்குக்கு சொன்னாரு. அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய, இந்த தேசத்தில் உள்ள யாவையும் நான் உனக்கு கொடுத்துருவேன். அப்புறம் ஈசாக்குக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். இப்போ ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மண்ணை போலவும். அதுக்கப்புறம் பாருங்க, பெருகப்படுன்னு சொல்லிட்டு நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பெயரில் ஆணை. அட்டே அப்பா, சும்மா இல்லைங்க, சத்தியம் பண்ணி என் பேர்ல ஆணையிட்டு. ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை சத்தியமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலும் ஒரு என்ன சொல்றது, ஒரு உடன்படிக்கை நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். நம்மக்கிட்ட ஹி எக்ஸ்பெக்ட் சம்திங் ஃப்ரம் அஸ் பிஃபோர் ஹி வாண்ட்ஸ் டு பிளஸ் அஸ். நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புவதுக்கு தேவன் நம்மளிடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். என்னன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ என் வார்த்தைக்கு கீழ்படி. கஷ்டமாக தான் இருக்கும், உன் மகன் என்று பாராமல், உன் ஏகசுதன் என்று பாராமல் நீ எனக்காக பலியிடு. வார்த்தை பயங்கரமாக தான் இருந்தது, ஆனால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா ஆண்டவர் சொல்வார், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் காரியம் நிறைவேறும். ஆக ஆண்டவர் சொன்னார்னா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அதை நாம் நிறைவேற்றும் போது 100 மடங்கு 1000 மடங்கு ஓ தேசத்தில் உள்ள யாவையும் உனக்கு தருவேன், உன் சந்நிதியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல இப்படிலாம் வாக்குத்தத்தை கொடுத்து நான் சத்தியமா உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர். அல்லேலூயா. எப்படிமா? உன் நிமித்தம் ஜனங்கள் நல்லா, அது பாருங்க, இது ஒரு நல்ல வார்த்தை பாருங்க, அந்த வார்த்தை பாருங்க, உன் நிமித்தம் சகல ஜாதிகளும் நாம ஆண்டுடைய வார்த்தை கீழ்படிந்து நாம ஒழுங்கா தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தா நம் நிமித்தம் நம் தேசம், நம் நிமித்தம் நம் தேசத்துல ஒரு பெரிய சேமத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. நம் நிமித்தமா இந்த உலகத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம், நம் நிமித்தமா இந்த பூமிக்கு ஒரு ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தர விரும்புறார். அதுக்கு ஒரே ஒரு காரியம் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவ பயத்தோடு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாமை போல ஈசாக்கை போல தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆக
அவர் என்ன சொல்லுகிறார். காணா ஒரு திருமணத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம், இயேசு என்ன சொல்கிறார், மரியாள் சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. நிச்சயமாக சொல்லுகிறேன், கர்த்தர் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது முந்தின ரசத்தை விட அதிக சுவை உள்ளதாக இருந்ததை போல நம்முடைய வாழ்க்கை இத்தனை நாட்கள் இருந்த நாட்களை விட இனி வருகிற நாட்கள் ஆண்டவர் கீழ்ப்படிந்து அவருடைய அன்பு செலுத்தி அவருடைய வார்த்தையின்படி ஒழுங்காய் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படியாய் பூமியில் உள்ள யாவையும் தேவன் நமக்கு தந்தரலி 1000 மடங்கு 100 மடங்கு நம்மை ஆசீர்வதித்து தேவன் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்த என்னோட இணைந்திருக்கான். நெல்சன் ராஜ்குமார் அவர்கள் கூட தேவன் ஆசீர்வதி. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற இந்த ஆன்லைன் மூலியமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இனியும் இந்த மெசேஜ் சேவாயை கேட்க போகிற உலகம் முழுவதும் இந்த வார்த்தை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நம்ம எல்லாரும் ஜெபித்து நாம் முடிப்போம். எல்லாரும் கண்களை மூடி தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ப்ரைஸ் த கோபி யோபு பிரதர். காட் பிளஸ் யூ. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான என் அன்பு அண்ணன் சுரேஷ்குமார் அவர்கள், என் அன்பான அங்கிள் நெல்சன் ராஜ்குமார் அங்கிள், மற்றும் துபாயிலிருந்து பார்க்கிற தேவ பிரசாத் அவர்கள், மற்றும் அருண்குமார் ஐயா அவர்கள், அன்பான ரீடா ஜாய் சிஸ்டர் அவர்கள், மற்றும் இதை கவனிக்கிற ஒவ்வொரு ரஜலாபதி அம்மா அவர்கள், மற்றும் ஹேமா அவர்கள், மற்றும் கீர்த்தனா அவர்கள், ஒவ்வொருவரையும் இதை பார்க்குற ஒவ்வொருவரையும், ஷாலி ஜெயராஜ் அவர்கள், உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசோ, கோபி யோபு அவர்கள் யாவரையும் தேவன் ஆசுவதி. சில பேர் எனக்கு தெரியல, உங்கள் பேர் தெரியுனா ஒரே ஒரு வேவ் ஒன்று பண்ணிங்கன்னா ஐ வாட்சிங் பாருங்கள், அண்ணா அடிக்கிறார் பாருங்கள், ஐ வாட்சிங் சுரேஷ் அண்ணா சார், அந்த பேர் ஐ வாட்சிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்கள் பேர் சொல்ல எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆன்லைன் மூலியமாய் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்போம். அன்பான அருண்குமார் ஐயா, ஆமேன், ப்ரைஸ் த லார்ட், காட் பிளஸ் யூ. ஆக இப்படியாக நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களை குறித்து சொல்ல எனக்கும் சந்தோஷம். அன்பான பிரகாஷ் ஐயா இணைந்திருக்கிறீங்க, சாந்தி சிஸ்டர் இணைந்திருக்கிறீங்க, ஆண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆக நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஆன்லைன் மூலியமாய் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்போம். சீக்கிரமாக இந்த குவாரண்டைன் எல்லாம் முடிந்து நம்ம நிச்சயமாய் சீக்கிரமாய் ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ்லேயும் நம்ம எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் இணைந்து தேவனை மகிமைப்படுத்த நாட்களை கர்த்தர் ஆசு வைத்து தருவார். ஜபம் செய்வோம், கண்ணை மூடி ஜபிப்போம். ஆமேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான உங்களுடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையில் ஆசீர்வாதம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்து உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஈசாக்கு விதை விதைத்தால் அவனை 100 எத்தனையாய் ஆசு வைத்த தெய்வம். ஆண்டவரே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே 100 வயதில் பெற்றெடுத்த ஒரு மகனை உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து கொடுத்த போது ஆண்டவரே நீர் அதை தடுத்து நிறுத்தி அன்பான ஆபிரகாம் அவர்களை ஆண்டவரே நீர் வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல வம்சத்தை ஆஸ்வதிப்பி சொன்ன தெய்வம் ஆண்டவரே, எவ்வளோ பெரிய நன்மைகளை இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நீர் கொடுக்கிற தெய்வம் அல்லவா. தொடர்ந்து இந்த சத்தத்தை கேட்டு உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து அப்படியாகவே ஆசீர்வதித்து 100 எத்தனையாய் 1000 மடங்காய் வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல அவர்களை ஆசீர்வதித்து இந்த தேசத்தில் உள்ள யாவையும் தருவேன் சொல்லியிருக்கிறீங்க அப்பா ஈசாக்குக்கு. அதே போல என் அன்பான பிள்ளைகள் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேசத்தில் உள்ள யாவையும் கொடுத்து ஆசீர்வதித்து அவருடைய பெயரை பெருமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். அன்றைய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவர் மீதும் தங்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். அன்பான விசுவாசிகள் யாவருக்கும் என் சபை மக்களுக்காக சொல்லுகிறேன், சீக்கிரமாய் நாம் எல்லாரும் ஒன்றாய் கூடுவோம். நான் வந்து உங்களெல்லாம் விட்டு ரொம்ப தூரமாய் மந்த வழியில் இல்லாமல் நான் வந்து இப்போ ரொம்ப தூரமாய் ஓஎம்ஆரில் இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தருடைய பெரிய கிருபை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க நாளிலிருந்து. நான் நிச்சயமாய் வந்து ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பேன். நம்ம எல்லோரும் ஒன்றாய் கூடி, அதாவது என்ன சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நாம் சந்தித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால் முடிந்த ஏராளமான உதவிகளை நாம் செய்யப்போகிறோம். ஒவ்வொரு நம்முடைய சபையிலும்
பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அவர்களுக்கும் நம்ம உதவி செய்ய நான் காத்திருக்கிறேன். ஆக நம்ம எல்லாரும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் நம்ம எல்லாரும் எப்போ தான் நம்ம திருச்சபை எல்லாரும் ஒன்று கூட காத்துட்ருக்கிறோம் அந்த நாட்கள் சமீபமாய் வரும். கத்த பெரிய காரியங்களை செய்வார், தேவர்களை ஆஸ்வதிப்பார். அன்பான சோஃபியா பிரபாக, சோஃபியா அண்ணி என்னோட இணைந்திருக்கிறீங்க, ஆண்டவங்களை ஆஸ்வதிப்பார். ஆக இந்த நல்ல நாளில் என்னோடு கூட இணைந்து சுவிசேஷ் டேனியல் அவர்கள் இணைந்திருக்கிறீங்க, இணைந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆஸ்வதிப்பார். ஆக அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை லைவில் நம்ம சந்திப்போம். கர்த்தர் நான் கூடிய சீக்கிரத்தில் மந்தவெளியில் வந்து திருச்சபை மக்களையும் நான் சந்திப்பேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆமென்.